வணக்கம் நண்பர்களே, ஜிசிடி இந்த ஃப்ரீசிங்கை வந்து எகெயின் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த டான்செட் 2020 அப்ளிகேஷனுக்கு வந்து என்னென்னா ப்ராசஸ் வந்து வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்குது. இந்த வெரிஃபிகேஷனில் வந்து என்னென்னா சிலர் வந்து என்னென்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க, சிலருக்கு வந்து என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக அப்லோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதையெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் வந்து இது. இப்போ நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னா நமக்கு கொடுத்துருக்குற அதாவது இன்கம்ப்ளீட்னு கொடுத்துருந்த கீழே அந்த டிஎஃப்சி ரிமார்க்ஸில் வந்து என்ன போட்டிருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்திருந்தீங்க ஆனால் எகெயின் வந்து இன்கம்ப்ளீட்னு அந்த லிஸ்ட்டில் வந்து வந்திருக்கு அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் ஆனது வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாவோ அல்லது வந்து என்னென்னா சரியாக வந்து அப்லோட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா எகெயின் வந்து அதை கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதையே அப்லோட் பண்ணியிருந்துருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ரிச் சிம்பிள் போட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து என்னென்னா கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணணும். எக்ஸப்ட் வந்து என்னென்னா இந்த மார்க் ஷீட் மட்டும் வந்து என்னென்னா ஆஸ்ட்ரிச் சிம்பிள் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து என்னென்னா மார்க் ஷீட்டும் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஒன்று இருந்தது அப்படின்னா வந்து என்னென்னா அது ஒன்று மட்டும் அப்லோட் பண்ணால் போதும், இல்லை எனக்கு செமஸ்டர் வைஸ் 6 மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் 6 மார்க் ஷீட்டும் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அதர்வைஸ் என்ன அப்படின்னா எனக்கு நான் ஃபைனல் இயர்ஸ் படிக்கிறேன் அதனால் எனக்கு ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்திருக்காது. இப்போ யூஜியில் 3 வருஷம் கோர்ஸ் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா 6th செமஸ்டருக்கான ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வந்திருக்காது. அதே சமயம் 4th செமஸ்டர் வரைக்கும் வந்து எனக்கு மார்க் ஷீட் இருக்குது, 5th செமஸ்டர் வந்து எனக்கு மார்க் ஷீட் இல்லை ஆனால் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா வந்து என்னென்னா அந்த ரிசல்ட் காப்பி எந்த வெப்சைட்டில் வந்துச்சோ, அந்த காலேஜ் வெப்சைட்டோ அல்லது வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டோ, அந்த வெப்சைட்டில் வந்து அந்த ரிசல்ட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து அப்லோட் பண்ணுங்கள், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டுமே வந்து என்னென்னா என்ன ஃபார்மெட் என்ன சைஸ்னு பாருங்கள். நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி இந்த மாதிரிலாம் கேட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்னா என்ன சைஸ் என்ன கேபி வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புங்க. அது ஃபோட்டோ அனுப்பினாலும் சரி மார்க் ஷீட் அனுப்பினாலும் சரி. அதே மாதிரி மார்க் ஷீட் அனுப்புறதுல வந்து என்ன பண்ணணும்னா என்னென்னா சிங்கிள் சைடு மட்டும் அனுப்பக்கூடாது, அதாவது வந்து ஃப்ரண்ட் சைடு மட்டும் வந்து பண்ணாதீங்க, டபுள் சைடு ரெண்டு சைடும் இருக்கணும். மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா ரெண்டு சைடையும் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணும்போது வந்து ரெண்டு சைடையும் வந்து அப்லோட் பண்ணிடுங்க, அதுதான் வந்து என்னென்னா நமக்கு பிரச்சனை இல்லாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இன்னொரு பிரச்சனை, அதாவது டிசி அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷனலில் தான் இருக்குது. ஸோ வந்து என்னென்னா இன்கேஸ் உங்களோட லிஸ்ட்டில் கேட்டாங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லை. இல்லை எகைன் வந்து எனக்கு அந்த இன்கம்ப்ளீட்டாகவே காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் ஜிசிடியில் கூப்பிட்டே வந்து பேசலாம். ஏன்னா வந்து என்னென்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து என்னென்னா டிசி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்டும் வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த டிசியோ அல்லது டிகிரி சர்டிஃபிகேட்டோ கேட்டாங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் ஜிசிடிக்கு கால் பண்ணியே கேளுங்கள், நீங்கள் உங்களுடைய அந்த இதை வந்து ரிசால்வ் பண்ணி விட்டுருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கான கன்ஃபியூஷன் என்னென்னா நான் சொல்கிறது ரிமார்க்ஸில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டால் மட்டும்தான் வந்து என்னென்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், மற்றவங்களாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. யாருக்கு வந்து ரிமார்க்ஸில் கேட்குறாங்களோ அவங்க மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, தொடர்ச்சியாக வந்து அதை கேட்டுட்டுருக்கிறீங்க. அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாட்டில் வாங்கணுமா இல்லை அதர் ஸ்டேட்டில் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட நேட்டிவ் எங்கேயோ அங்கே தான் வந்து என்னென்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்க முடியும். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து யூஜி வந்து கர்நாடகாவில் முடிச்சுக்கிறீங்க, உங்களோட நேட்டிவும் கர்நாடகா அப்படின்னா நீங்கள் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கர்நாடகாவில் தான் வாங்க முடியும், தமிழ்நாட்டில் வந்து வாங்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் சொல்கிறது என்னென்னா யாருக்கெல்லாம் ரிமார்க்ஸில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த இது ஓப்பன் பண்ணதாவது இது எப்போ வந்து எகைன் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சில பேர் கேட்குறீங்க. மேக்ஸிமம் வந்து என்னென்னா இந்த வீக் ஃபுல்லாக வந்து ஓப்பனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ப அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் மேக்ஸிமம் வந்து டிலே பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துடனா நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துடனா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து கேளுங்கள். பை.